हाय व्यूवर्स, वेलकम टू आवर हेल्थी लिविंग चैनल। इदुवरैक्कुम नम्म चैनलை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। தண்டு கீரை பொரியல் எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தண்டு கீரை ஒரு கட்டு, தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வத்தல் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு। இப்போ நம்ம கீரை செய்யிறதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கலாம்ன்றது பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம், சீரகம், வத்தல் தூள், மஞ்சள் தூள், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளத்தையும் நல்லா சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க। அதாவது விப்பரில் போட்டு ஒருக்க ஒரு சுற்று சுற்றிடுங்க। ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க। ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க। கடாய் நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் கீரை பொரியலை செய்யலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க। கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க। உளுந்த பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க। இப்போ பாருங்க நல்லா செவந்துருச்சு। இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். நீ ஒரு கட்டு கீரை தாங்க எடுத்துருக்கிறேன், அதுவே நிறைய இருக்குது, ஆனால் வதங்கி வரப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க। கீரை நல்லா வதக்கிக்கோங்க। இந்த கீரையில் வந்து நமக்கு நிறைய ஃபைபர் சத்து இருக்கிறனால வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கீரையை வந்து சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க। கீரையை நல்லா வதக்கி விடுங்க। வதக்கி விட விட கீரை வந்து கம்மியாயிரும். இப்போ பாருங்க நான் கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, வதங்கவுமே கீரை கம்மியாயிருச்சு। இது வந்து தாராளமாக 5 பேர் சாப்பிடலாம் ஒரு கட்டு கீரை। இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக கீரைக்கு வந்து கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க। உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க। கீரை நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் கீரை ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம். மசாலாவை ஃபைனாக அரைக்காதீங்க, விப்பரில் ஒரு சுற்று சுற்றி விட்டு குறை குறப்பாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் பொரியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து இந்த கீரையை வந்து பரத்தி இப்படி விடாமல் ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா கீரை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்புறம் சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள் நம்ம இப்படி சேர்த்து வச்சதில் கீரை வந்து சீக்கிரமே குக் ஆயிடுச்சு. நல்ல வதக்கி விட்டுக்கோங்க கீரையை. கீரை பாருங்க அழகாவே குக் ஆயிருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. அது மாதிரி கீரைக்கு வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த கீரையில் வந்து தண்ணி ஏற்கனவே இருக்கிறனால நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம்.
நல்ல வெந்து குக்க ஆயிருச்சு கொஞ்சம் அடி புடிக்காம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரைய சிம்லயே வெச்சுக்கோங்க இப்போ நல்ல கீரை குக்க ஆயிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப அழகான கீரை ரெடி ஆயிருச்சு இந்த உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்